ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். சில சூழ்நிலைகளுக்கு அல்லது சில விடயங்களுக்கு தீர்வு காண்பதற்கு நேரடியான வழிமுறைகளை விட சில நேரம் மாற்று வழிமுறைகள் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். உதாரணத்துக்கு, ஒரு அழுக்கான குடத்தில் அளவுக்கு அதிகமான அழுக்கான தண்ணி உள்ளது. வேறு வழியில் அந்த தண்ணியை அகற்ற முடியாது விட்டால், நேரடியாக அந்த தண்ணியை அகற்றுவதற்கு முயற்சிப்பதை விட நல்ல தண்ணியை தொடர்ச்சியாக ஊற்றுகின்ற போது குறிப்பிட்ட காலத்தின் பிறகு அந்த அழுக்கான தண்ணியாகின்று அந்த குடம் சுத்தமாகும் அல்லது சுத்தமான தண்ணியால் நிரம்பும். இவ்வாறான வழிமுறை மிக சுலபமான வழிமுறையாக அமையும். அந்த விதத்தில் ஆத்மாவில் உள்ள சில பலவீனங்களை மாற்றுவதற்கு நாங்கள் நேரடியாக முயற்சிப்பதை விட மாற்று வழியையும் நாங்கள் கையாளுவது மிக சிறந்ததாக அமையும். சில பலவீனங்கள், சில குறைகள் அல்லது சில மறக்க முடியாத சம்பவங்கள் என்னை மீறி என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும். கட்டுப்படுத்துவது என்று சொன்னால், என்னுடைய சம்ஸ்காரம் அந்த விடயங்களின் ஆதிக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் அல்லது ஆதிக்கத்தினுள் முற்றாக வெளியில் வர முடியாத அளவுக்கு நாங்கள் அதில் சிக்கியிருப்போம். ஆகவே இந்த விதயத்தில் நாங்கள் வெளியில் வர வேண்டுமாக இருந்தால் சாதகமான வழிமுறைகளை நேரடியாக அணுகுவதை விட மாற்று வழிமுறைகளை கையாளுவது சிறந்ததாகவும் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். அந்த விதத்தில் பாபா சொல்லுகிறார், வீணான எதிர்மறையான எண்ணங்களை வெற்றி கொள்வதற்கு சிறந்த வழி சாதகமான எண்ணங்களை உருவாக்குவது. இந்த சாதகமான எண்ணங்களை உருவாக்குவதற்கு ஒரே உத்தரவாதப்படுத்தப்பட்ட வழிமுறை சாதகமான சக்தியாகிய என்று மாறாத பரம்பொருளாகிய பாபாவை நினைவு செய்வது. எங்களுடைய சிந்தனைகள் எந்தளவுக்கு அவரை நோக்கி செல்கிறதோ அந்தளவுக்கு எனக்குள்ளே வந்து நல்ல உணர்வுகள் நிரம்பும். அன்பு, அமைதி, சந்தோஷம், இந்த மாதிரியான சாதகமான உணர்வுகள் நிரம்பும். இந்த உணர்வுகளினால் சாதகமான எண்ணங்களின் ஆதிக்கத்தினுள் நான் செல்வேன். அப்பொழுது இந்த வீணான எதிர்மறையான எண்ணங்கள் என்னை விட்டு அகன்றுவிடும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பாபா கூறுகிறார், உங்களை எலும்புகளையும் சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தாதிஜி ரிஷி செய்தது போலன்று. இந்த பழைய உலகத்தில் வீணான எதிர்மறையான விடயங்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது என்னுடைய மனதை சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருந்தால் நாங்கள் சாதகமான எண்ணங்களை உருவாக்க வேண்டியிருந்தால் அது எந்தளவுக்கு நான் சேவையினுள் ஆழமாக செல்கிறேனோ அந்தளவுக்கு என்னால் சாதகமான சூழ்நிலைக்குள் சென்று சாதகமான எண்ணங்களை உருவாக்க முடியும். அந்த சேவையும் எந்தளவுக்கு உணர்வுபூர்வமாக உள்ளதோ அந்தளவுக்கு எதிர்மறையான உணர்வுகளின் ஆதிக்கம் என்னை விட்டு அகலும். சேவை என்பது கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று கூறுவதற்கிணங்க, நாங்கள் உதவி செய்வது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். பலனை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த பலனை எதிர்பார்க்கின்ற போதுதான் எனக்குள் விரக்தி, எரிச்சல், பொறாமைகள் உருவாகும். ஆனால் அந்த சேவையும் தூய்மையாக அதன் ஆழத்தை உணர்ந்து செய்கின்ற போது இந்த இவ்வாறான சுயநலத்தின் மூலம் வருகின்ற எதிர்மறையான உணர்வுகள் கூட என்னை கட்டுப்படுத்தாது. எப்போவுமே பிறருக்கான சிந்தனை அதிகரிக்கின்ற போது என்னுடைய தேவைகள், என்னுடைய நலன்கள், என்னுடைய சௌகரியங்களை என்னால் விட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி போனாலும் எனக்கு எதிர்பார்ப்புகள் குறைந்து கொண்டு போனால் நான் பாரமாகிற தன்மை குறைந்து கொண்டு போகும். அப்பொழுது எனக்கு சாதகமான உணர்வுகள் உருவாகுவது சிரமமாக இருக்காது. அப்பொழுது நான் வந்து
என்னுடைய மனமும் சாதகமாக மாறிக்கொள்ளும். அதனால்தான் பாபா சொல்லுகிறார், இந்த சேவையின் ஆழம் அதைத்தான் எலும்புகளையும் கொடுப்பது என்று சொல்லப்படுகிறது. எந்தளவு ஆழத்திற்கு அந்த புரிந்துணர்வுடன் சின்சியராக நாங்கள் அந்த சேவையை செய்கின்ற போது முற்றுமுழுதாக நான் எதிர்மறையான உணர்வுகளையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் வெல்ல முடியும். அப்படி சேவை செய்கின்ற போதும் ஏதாவது பாரமாகிறேன் அல்லது ஏதாவது எதிர்மறையான உணர்வுகள் என்னை கட்டுப்படுத்துகிறேன் என்று சொன்னால் நான் அந்த சேவையின் தாற்பரியம் கருதி செய்யவில்லை, அதில் ஏதோ சுயநலம் கலந்துள்ளது என்று தான் அர்த்தம். அவை எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் முற்றுமுழுதாக பிறர் நலம் கருதுகின்ற போது என்னுடைய மனோபாவம் 100% சாதகமான மனோபாவமாக மாறும், சாதகமான எண்ணங்களை உருவாக்கும். அப்பொழுது சாதகமான எண்ணங்கள் என்னை இயல்பாக இறைவனை நோக்கி ஈர்க்கும், கவரும். அப்பொழுது எனக்கு தியானம் என்பது சிரமமான இலக்காக அமையாது. சேவையில், அதாவது மற்றவர்களின் அளவு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஏதாவது எனக்கு தயங்கினதாக இருந்தால் என்னால் முற்றுமுழுதான சாதகமான எண்ணங்களை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி என்னால் முற்றுமுழுதான இறை அனுபவத்தையும் உணர முடியாது. ஆகவே எங்களுடைய எலும்பையும் சேவைக்காக கொடுத்து முற்றுமுழுதான இறை அனுபவத்தை நாங்கள் பெறுவோம். ஓம் சாந்தி.